அன்பிற்கினிய நண்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது 11 வகுப்பு தமிழ் இயல் 3 உரைநடை உலகம் என்னும் பகுதியில் அமைந்த மலை இடப்பெயர்கள் ஒரு ஆய்வு. இதை எழுதுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் பாலகிருஷ்ணன். இவர் ஒரு ஐஏஎஸ்ஸாக இருந்திருக்காரு. அதில் இருக்கக்கூடிய பெட்டி செய்தி மற்றும் அந்த தகவல்களை பார்த்துக்கலாம். மலை மனித சமூகத்தின் ஆதி நிலம் அப்படின்னு சொல்லப்படுது. முதல் முதல்ல எங்கே வாழ்ந்தோம் அப்படின்னா குகைகளில் தான் வாழ்ந்திருக்கு. அந்த குகைகள் எங்கே இருக்குது அப்படின்னா மலை மலை சார்ந்த பகுதிகளில் தான் இருந்துகிட்டு இருக்கு. தமிழ் அகத்தினியல் மலை மலை சார்ந்த பகுதியை குறிஞ்சி நிலம் அப்படின்னு சொல்லுது. குறிஞ்சி நில பாடல்கள் சங்க இலக்கியத்தில் மலையோடு சேர்ந்த தமிழர்கள் வாழ்வினை முழுமையாக சொல்லக்கூடிய இலக்கியமாக இருக்குது. குறிஞ்சி தலைவ அப்படின்ற மாதிரி அந்த மலை மலை நில கிழவோன் அப்படின்லாம் அந்த மாதிரி பாடல்களில் குறிப்பிடுறதை பார்க்க முடியும். அந்த வகையில் மலை மலை சார்ந்த பகுதி அது சார்ந்த ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரோலஜி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திராவிடர்கள் அடிப்படையில் மலைவாழ் மக்கள், ஆரம்பத்தில் மலைவாழ் மக்களாக தான் இருந்திருக்காங்க. இந்த திராவிடர்களை மலை நில மனிதர்கள் என்று அழைக்கிறார் கமின் சுலபில். சேயோன் மேய மைவரை உலகம் இப்படின்னு தொல்காப்பியர் சொல்றார். சேயோன் பொருந்தி வாழக்கூடிய மலை மலை சார்ந்த பகுதி அப்படின்னு சொல்லிட்டு, விண்பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவ அப்படின்னு முருகனை சொல்றார். குறிஞ்சி நிலத்தோட கிழவன் தலைவனே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மலை மலை சார்ந்த பகுதியை குறிக்கக்கூடியதா இருக்கு. இந்த பாடப்பகுதியை எழுதின அந்த ஆ பாலகிருஷ்ணனோட குறிப்புகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இவரு இந்தியவியல் மற்றும் திராவிடவியல் ஆய்வாளராக இருந்துகிட்டு இருக்காரு. 28 ஆண்டுகளாக இடம்பெயர்வில் ஈடுபட்டு வருகிறாள். மாற்றி மாற்றி ஒவ்வொரு இடத்துல இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் தகவல் சேகரிச்சுட்டு வராங்க. வடமேற்கு இந்தியாவில் இன்று வரை வழக்கில் உள்ள கொற்கை வஞ்சி தொண்டி வளாகத்தை பற்றியும் இவர் ஆய்வு செஞ்சுட்டு வந்திருக்காரு. தினமணி நாளிதழ் துணை ஆசிரியராக இருந்திருக்காரு. கணையாடி இலக்கியத்தோட இதழியல் ஆலோசக குழுலையும் அவர் இருந்திருக்காரு. இது மட்டும் இல்ல அன்புள்ள அம்மா, சிறகுக்குள் வானம் உள்ளிட்ட இவரது நூல்கள் 1984 இந்திய ஆட்சி பணி தேர்வை முதன் முதலாக முழுவதும் தமிழிலே எழுதி முதல் தேர்விலே வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. தற்போது ஒடிசா மாநிலத்தில் கூடுதல் தலைமை செயலர், அம்மாநிலத்தின் வளர்ச்சி ஆணையராக பொறுப்பில் இருக்காரு. இப்பாடப்பகுதி சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்னும் நூல் இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற குறிப்புகள் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வினாக்களை பார்க்கலாம். திராவிடர்கள் மலைநில மனிதர்கள் என்று அழைத்தவர் யார் அப்படின்னா கமிழ் சிலபில். சேயோன் மேய மைவரை உலகம் என தொல்காப்பியர் குறிப்பிடும் நிலம் எது அப்படின்னா மலை மலை சார்ந்த பகுதி. விண் பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவ என்னும் பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படை. மலை மலை அதாவது மலை குன்று இதை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய ஆங்கில பெயர் எது அப்படின்னு சொன்னா ஓரியாலஜி, ஓரோலஜி. இந்தியவியல் மற்றும் திராவிடவியல் ஆய்வாளராக விளங்குபவர் யார் அப்படின்னா ஆர் பாலகிருஷ்ணன். குறும்பர் மொழியில் தாழ்வாரம் என்னும் தாழ்வாரத்தை குறிக்கும் சொல் எது அப்படின்னா மெட்டு. மெட்டு என்பது குறும்பர் நிலத்தில் குறும்பர் மொழியில் தாழ்வாரத்தை குறிக்கக்கூடிய சொல்லாக இருந்துகிட்டு இருக்கு. மலையை குறிக்கும் வரை என்ற சொல் எந்த பொருளில் பயன்படுத்தப்படுகிறது? வரை விளிம்பு 1 முதல் 12 வரை. அப்போ வரைனா அது எல்லையை குறிக்கக்கூடியதாக இருக்கு. அது விளிம்பு என்னும் சொல்லில் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் கோட்டை என முடியும் 248 இடப்பெயர்கள் அமைந்துள்ள மாநிலம் இது. கோட்டை அப்படின்ற ஒரு பெயர் மட்டும் இந்தியாவில் 248 இடப்பெயர்களாக இருந்துகிட்டு இருக்கு. எங்கே அப்படின்னா தமிழ்நாட்டில் தான். ஏன்னா தமிழ்நாட்டில் தான் மலை மலை சார்ந்த பகுதியில் இருக்கிறதுனால அங்கு தான் அந்த பெயர் விளங்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மலையை தன் ஆளுகை பகுதியாக கொண்டவர்கள் யார் அப்படின்னா கடையெழு வள்ளல்கள். கடையெழு வள்ளல்கள் தான் மலையை தன்னுடைய ஆளுகை பகுதியாக கொண்டிருக்காங்க. பின்வருவனவற்றில் மலையை குறிக்காத சொல் எது அப்படின்னா தொண்டி. கோடை வரை கோடு என்பதில் மலையை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்குது. தொண்டி என்பது மட்டும்தான் மலையை குறிக்காத சொல்லாக இருக்குது.